ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் ரொம்ப கலர்ஃபுல்லான, ரொம்பவே வித்தியாசமான டேஸ்டில் ஒரு கேசரி தான் ஸ்ட்ராபெரிஸ் வச்சு பண்ண போகிறோம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கேசரி பண்ணுறதுக்கு நான் 10 போல் மீடியம் சைஸ் ஸ்ட்ராபெரிஸை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். நல்ல பழமாக நல்ல கலராக இருக்கிற ஸ்ட்ராபெரிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து நல்லா சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி வச்சுக்கலாம். உங்களால் எவ்வளோ சின்னதாக வெட்ட முடியுமோ அவ்வளோ சின்னதாக வெட்டிக்கோங்க, ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அடுத்து ஒரு பேனை சூடு பண்ணி அதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சூடானதுக்கு அப்புறமா 10 போல் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த முந்திரி பருப்பை நல்லா லேசாக கலர் மாறுற வரைக்கும் அந்த நெய்லேயே வறுத்து எடுத்துக்கணும். முந்திரி பருப்பு வறுபட்டுருச்சு, இதை மாற்றி எடுத்து வச்சிடலாம். அதே பேன்லேயே மீதி உள்ள நெய்யில் நான் 1/2 கப் அளவுக்கு ரவை சேர்க்குறேன். ரவையை வந்து நல்லா கைவிடாமல் ஒன்று போல் வறுத்துட்டே இருக்கணும், கிளறிட்டே இருக்கணும். 2 நிமிஷமாவது இந்த ரவை நெய்யில் நல்லா வறுபட்டுச்சுன்னா நல்ல ஒரு வாசனை வரும், அது வரைக்கும் இருக்கட்டும். ரவையை நல்லா வறுபட்டுச்சு, இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அடுத்து பேனில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இதில் நம்ம பொடியாக வெட்டி வச்சுருக்கிற ஸ்ட்ராபெரிஸ் சேர்த்துடலாம். ஸ்ட்ராபெரிஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1/3 கப் அளவு இருக்குது. இந்த அளவுக்கு பொடியாக நறுக்க முடிஞ்சதுன்னா நீங்கள் அந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நெய்லேயே நல்லா வதக்கி விடணும். வதக்க வதக்கவே பார்த்திங்கன்னா ஸ்ட்ராபெரிஸ்லாம் நல்லா மசிஞ்சு சாஃப்டாகி வந்துடும், அது வரைக்கும் இருக்கட்டும். இப்போ பாருங்கள், ஸ்ட்ராபெரிஸ் எல்லாமே நல்லா மசிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் தண்ணி சேர்க்கணும். நீங்கள் எந்த கப்பில் ரவை அளந்தீங்கனோ அதே கப்பில் 2.5 கப் அளவு தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். சில டைம்ஸ் ரவையோட குவாலிட்டியை பொறுத்து கொஞ்சம் தண்ணியோட அளவு முன்ன பின்ன தேவைப்படலாம். ஸோ நான் 1/2 கப் ரவை எடுத்ததுனால 1.5 கப் அளவு தண்ணி சேர்க்குறேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டு நல்லா தள தளன்னு கொதிச்சு வரணும், அது வரைக்கும் இருக்கட்டும். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சு ரவையை சேர்க்கணும். ஒரு கையில் ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க சேர்க்க இன்னொரு கையில் வந்து கரண்டியை வச்சு நல்லா கிளறிட்டே இருக்கணும். அப்போ தான் கட்டிப்படாமல் நல்லா ஒன்று போல் ரவை வந்து நம்மளுக்கு மிக்ஸ் ஆகி வரும். எல்லா ரவையும் சேர்த்தாச்சு. இப்போது மிதமான தீலையே வச்சு நல்லா கிளறி விட்டு ரவை நல்லா வெந்து சாஃப்ட் ஆகணும், அது வரைக்கும் இருக்கட்டும். இப்போ நம்ம சேர்த்த தண்ணி எல்லாமே நல்லா உறிஞ்சிட்டு ரவை பாருங்கள் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இந்த அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம சர்க்கரை சேர்க்கணும். சர்க்கரை வந்து நான் 1 கப் அளவு எடுத்திருக்கேன். எந்த கப்பில் நீங்கள் ரவை எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 2 பங்கு அளவுக்கு சர்க்கரை எடுக்கணும். நான் 1/2 கப் ரவை எடுத்ததுனால 1 கப் அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன். இப்போ இதை சேர்த்துட்டு இது நல்லா கிளறி விடணும். சர்க்கரையெல்லாம் நல்லா இழகி அந்த ரவையோடு ஒன்றா கலந்து வேகணும். இது 5 நிமிஷமாவது நம்ம நல்லா மிதமான தீலையே வச்சு கிளறி கிளறி விடணும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் நீர்த்து போன மாதிரி இருக்கும், நீங்கள் கிளற கிளற நல்லா கெட்டியாகி வந்துடும். கிட்டத்தட்ட 1-5 நிமிஷமாக நல்லா கிளறியாச்சு. இப்போ இறக்குறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி 1 டேபிள்ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள், அப்புறம் நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் ஆறினதும் இன்னுமே நல்லா கெட்டியாகி வந்துடும், அதனால் இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சுவையான, ரொம்பவே கலர்ஃபுல்லான ஸ்ட்ராபெரி கேசரி ரெடி ஆயிடுச்சு.
நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.